கோவிட் எதிர்கொள்ள தெற்காசிய நாடுகள் நிதியத்திற்கு நிதியுதவி அளிக்குமாறு தாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அதற்கு நிதி வழங்கியுள்ள நேபாளம் பூட்டான் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நேபாளம் மற்றும் பூட்டான் தலா ஒரு லட்சம் டாலர் அவசரகால நிதியத்திற்கு வழங்கியுள்ளன இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாடுகளின் தலைவர்களுக்கு ட்விட்டரில் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் முன்னதாக கோவிட் கட்டுப்படுத்துவது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி உரையாற்றினார் அப்போது நரேந்திர மோடி கோவிட் அவசரகால நிதியம் ஒன்றை உருவாக்கலாம் என்ற யோசனையை அவர் முன்வைத்தார் பத்து மில்லியன் டாலர் என்ற ஆரம்ப பங்களிப்புடன் இந்தியா இதை தொடங்கி வைப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உடனடி செயல்பாடுகளுக்கான தேவைக்காக சார்க் நாடுகள் இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பிரதமர் அப்போது கூறியிருந்தார் இதனிடையே இந்த நிதியத்திற்கு மாலத்தீவும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த சார்க் நிதியத்திற்கு இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர் நிதியை வழங்குவதாக மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹித் கூறியுள்ளார்